இந்த வீடியோ பார்க்க உள்ளே வரும்போதே ப்ளீஸ் அப்படியே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பாவக்காய் குழம்பு. ஆமாங்க, பாவக்காய்னாலே எல்லாம் பயப்படுவாங்க, ஐயோ அது கசக்குண்டா, சின்ன பிள்ளைங்களாம் சாப்பிடாது, இதை வச்சா நாம் தாண்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நான் வைக்கிற இதே மெத்தட்லேயே வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாவக்காய்னா கசக்கணுங்க, அதுதான் பாவக்காய். இந்த கசக்கிற பாவக்காயை எந்த முறையில் வச்சா கசப்பு அடங்கும் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் போடணும், எவ்வளோ அளவு போடணும், எந்த முறையில் செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதெல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இதுவரைக்கும் பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி வச்சா சாப்பிடுவாங்க. இவ்வளோ சுவையாக இருக்கிற இந்த பாவக்காய் குழம்பு அப்படியே தேன் மாதிரி வச்சு காட்ட போகிறேன், அவ்வளோ சுவையாக இருக்கும். நம்ம சேனலை யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த ரெசிபி ஃபுல்லாகவே நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன். பாருங்கள், கால் கிலோ பாவக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே இருக்கிற விதையை எடுக்காமல் தான் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இப்படியே போடுங்க, இல்லை நீங்கள் விதையை எடுத்துகிட்டும் போடலாம். இந்த விதையிலேருந்து கசப்பு வராது, நல்லாயிருக்கும். அந்த விதையும் சேர்த்து சாப்பிட்லாம். இப்போ இந்த காய் இதிலே போட்டுடலாங்க. இன்றைக்கி கால் கிலோ காயில் செய்கிறோம், அதுக்கு தகுந்த மசாலா தான் நான் எல்லாம் போடுவேன். அடுப்பினலை இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. பாவக்காயை நம்ம ஃபஸ்ட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கும் போதும் பாவக்காயில் இருக்கிற கசப்பெல்லாம் எடுத்துடும். பாவக்காய் குழம்பு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செய்யும் போது சாப்பிடுவாங்க. இந்த காயை வதக்கும் போதே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கிளறி கொடுங்க. பாருங்கள், காய் அப்படியே லேசாக செவக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு செவந்தா போதும். இப்போ இந்த காயை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சுடுங்க. இப்போது அதே அடுப்புலேயே ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். இதிலே ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. பாருங்கள், கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூடவே வெந்தி அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம், மிளகு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம், ஜீரகம் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அடுப்பினல் கம்மியாக வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். பாருங்கள், பூண்டு இந்த மாதிரி லேசாக செவக்கிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். இப்போ அடுப்பினலை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த வெங்காயமும் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கலாங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போது கூடையே ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. பாருங்கள், வெங்காயமும் இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும். பாருங்கள், சின்னதாக ஒரு பீஸ் கட்டி பெருங்காயம் எடுத்து அதை சுடுதண்ணியில் ஊற வச்சேன். சுடுதண்ணியில் ஊற வச்சோமா இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். இப்போ இந்த தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் நான் விடுறேன். இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை கரைச்சி ஊற்றும் போதும் ரொம்ப ருசியாக இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்படியே ஒரு கலர் கலருங்க. இப்போ இதுலேயே தேவையான காரப்பொடியும் போட்டுக்கலாம். பாருங்கள், குழம்பு மிளகா பொடி 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே போட்டுக்கலாம். உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா வெறும் மிளகா பொடி 1 டீஸ்பூனும், மல்லிப்பொடி 2 டீஸ்பூனும், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கோங்க. இதோடையே 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடியும் போடுறேன். இதிலேருந்து காரம் வராதுங்க, கலருக்காக தான். உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. அடுப்பினல் இப்போ ஃபுல்லாக கம்மியாக வச்சுடுங்க. இந்த மசாலாவை 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதுங்க. பாருங்கள், 4 தக்காளி பழமாக எடுத்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் புளி கம்மியாகவும் தக்காளி அதிகமாகவும் இருக்கணும். ஸோ அதனால தான் நான் தக்காளி அதிகமாக போட்டிருக்கேன். எப்பயுமே எல்லோரும் புளி ஊற்றின குழம்புக்கு புளியை அதிகமாக ஊற்றிடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது நல்லா இருக்காதுன்னு நினைப்பேன். நீங்கள் தக்காளியை அதிகப்படுத்திட்டு புளியை கம்மியாக ஊற்றி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நம்ம இடையில இடையில கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். பாருங்கள், பச்சை மிளகாலாம் போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ இதிலேயே 1 லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் இதிலே ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் கவனமாக பாருங்கள், புளி தண்ணி மட்டும் கம்மியாக ஊற்றுங்க. பத்தலனா கூட அப்புறம் ஊற்றிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இப்போ இதுவும் நல்லா கொதிச்சு ஒரு கொதி வரட்டுங்க. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கலரி கொடுத்துருங்க. இப்போயே குழம்பு சாப்பிட்டுலாம் மாட்டுறது, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது இதிலேயே நம்ம வதக்கி வச்ச பாவக்காயும் போட்டுடலாம்.
நல்லா இந்த புளி தண்ணியோடு சேர்த்து வேகும் போதும் கசப்பே இருக்காது. இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுருங்க. இப்போ இதை கிளறி கொடுங்க. காய் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவு குழம்போடைய திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கூட்டி வச்சுக்கோங்க. இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள் கொதி வந்துருச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இப்போது அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுருங்க. இது நல்லா கொஞ்சம் சுண்டி காய் வேகட்டுங்க. இப்போ இது க்ளோஸ் பண்ணிடலாங்க. 4 நிமிஷத்துக்கு அப்படியே கொதிக்கட்டுங்க. இடையில எடுத்து நம்ம கிளறி கொடுக்கணும். பாருங்கள் இடையில நான் இப்படி எடுத்து கிளறி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கேன். காய் வெந்துக்குச்சான்னு பாருங்கள். குழம்போடைய திக்னஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள் குழம்பு இப்போ நல்லா சுண்டிக்குச்சு, காயும் வெந்துக்குச்சு. இந்த டைமில் நீங்கள் விருப்பப்பட்டால் வெல்லம் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போடலாம் இல்லைன்னா தேவையில்லை. பட் பாவக்காயில் இந்த மாதிரி போடும் போதும் அதில் இருக்கிற கசப்பும் எடுத்துரும். புளிப்பு கசப்பு காரம் இது எல்லாம் சேர்ந்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. இன்னும் 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே கொதிக்கிட்டுங்க. பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிட்டு அப்படியே தேன் மாதிரி இருக்குது. இந்த பக்குவத்துக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் அப்படியே நல்லெண்ணெய் மேலே விடுங்க. இது ஆப்ஷனல் தான், பட் இந்த மாதிரி செய்யும் போதும் நல்லா வாசனையோடு சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே லேசாக கிளறி கொடுங்க. இது மண் சட்டிங்கிறதுனால அந்த சூட்லேயே அப்படியே கொதிச்சிட்ருக்கு. இந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். பார்க்கவே செம்மையாக இருக்குங்க. இப்போ இதை அப்படியே லேசாக உள்ளே அழுத்தி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க மணக்க நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். மணக்க மணக்க பாவக்காய் குழம்பு. அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம பாவக்காய் குழம்பு பார்க்கவே அப்படியே தேன் மாதிரி இருக்கு பாருங்க. இந்த பாவக்காயோட கலர் கூட மாறாமல் அப்படியே பச்சை நிறமாக இருக்கு பாருங்க. ஏன்னா நம்ம செஞ்ச மெத்தட் அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு பொடி பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாவக்காய் குழம்புக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பாவக்காய் குழம்புனாலே கசப்புன்னு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க, ஐயோ வேண்டான்னு நினைப்பாங்க. பட் பாவக்காயை ருசிக்கு தெரிஞ்சவங்க அடிக்கடி சாப்பிடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். கசப்பு இனிப்பு புளிப்பு இது எல்லாம் சேரும் போதும் அதுக்கு ஒரு சுவை இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம செஞ்சுருக்கோம். இன்றைக்கி வச்சு இன்றைக்கே சாப்பிட்றத விட இதை நல்லா பழசாகி சூடு பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நாள் கூட கூட ருசி கூடிக்கிட்டே போகும். அதே மாதிரி சாதத்துக்கும் இது வச்சு சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம், சீக்கிரமாக கெட்டு போகாது. நீங்கள் வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 2 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாது. அதுக்கு மேலேன்னா டெய்லி 1 வாட்டியாவது இது சூடு பண்ணணும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா 15 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அதே மாதிரி நிறைய பேர் பேச்சுலர்ஸாக இருப்பாங்க, அவங்களாம் 1 நாள் இது செஞ்சு வச்சிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு வச்சு இது யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் தக்காளியை அதிகப்படுத்தி புளி கம்மிப்படுத்துங்க. அப்போ டேஸ்ட் நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள், அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள், தக்காளியை அதிகப்படுத்தி புளியை கம்மி பண்ணி. இதுதான் இந்த குழம்போட தாரக மந்திரமே நான் சொல்லுவேன். இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த பாவக்காய் குழம்பு சூப்பராக செஞ்சிடலாம். ஆஹா, பார்க்கும் போதே அழகாக இல்லை எல்லாம் இந்த சங்கீதாப்பில் பண்ணுற வேலைங்க. சாப்பிட்டு பார்த்துருவோம். ஆஹா, அருமைங்க, அபாரம். புளிப்பு இனிப்பு காரங்கிற மாதிரியும் சுவை அவ்வளோ பிரமாதமாக இருக்கா. நிஜமாக சொல்கிறேன், இது உங்களுக்கு சொன்னால் புரியாது. அப்பா அப்படி இருக்கேன். கொஞ்சமாக வெள்ளம் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குங்க ருசி. போடுங்க கண்டிப்பாக என்ன நம்மனா. அதே மாதிரி நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் புளிக்குழம்பு வச்சா சொல்லணுமா என்ன, அப்படியே இப்படி தேன் மாதிரி வச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் பேசிக்கிட்டே சும்மாவே சாப்பிட்டேன். இந்த விதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், கசக்காது, அப்படி மொறு மொறுன்னு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்க, உங்களுக்கு சத்துங்களா. அதே மாதிரி இதுக்கு பூண்டும் நிறையா போடுங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பாவக்காயை கொழ கொழுன்னு வேக வைக்காதீங்க, அப்போ சாப்பிட நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே கிரன்ச்சாக அப்படியே கடுக்கு பொடுக்குன்னு இருக்கணும். அப்படி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நான் சொன்னேன்ல, பாவக்காயில் மஞ்சள் போட்டு வதக்கும் போதும் இந்த பாவக்காயோட கலர் மாறாமல் இருக்கணும். இங்கே பாருங்கள், அப்படியே பச்சையாக இருக்குது. இப்படி பக்குவமாக வைக்கணுங்க. போதுங்க, இதுக்கு மேலே நான் சொல்லிக்கிட்டே இருந்தால் நீங்கள் கடுப்பாகிடுவீங்க. அடுத்தது நம்ம சாதம் போட்டு பசைஞ்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். சாதத்தை எடுத்து நல்லா குழச்சிட்டு கை நிறையா எடுத்து வாய் நிறைய சாப்பிட்ருவோம். சாப்பிட்டு பார்த்துருவோம். சான்ஸே இல்லைங்க. ஐயோ, இனிமேல் நீங்கள் எல்லோரும் இப்படி தான் பாவக்காய் குழம்பு வைக்க போகிறீங்க. என்னை நம்புனீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்.
நான் எல்லா ரெசிபிக்கும் ஒரே மாதிரியே சொல்ல மாட்டேன். பட் இந்த ரெசிபியை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்கள். ஒரு வாட்டியாவது பாவக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. உங்களுக்கே தெரியும், வயிற்றில் இருக்கிற புண்ணும் ஆற்றும். அதே மாதிரி சிலருக்கு மலம் கழிக்கும் போது பூச்சிலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த பூச்செல்லாம் இது சாவடிச்சிடும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பாவக்காய் கொண்டான மகத்துவத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இவ்வளோ ஹெல்த்தியான இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இவன் நான் எப்பயுமே சொல்கிறதான், நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும், அதாவது உங்களுக்கு நல்லா வந்ததுன்னா மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சி யூ, பை பை, லவ் யூ ஆல்.